வெல்கம் டு ஆக்குப்பறை. இன்றைக்கி வறுத்த பொறி எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொறி, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, கறிவேப்பிலை, பூண்டு, தேவையான அளவு எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போது பூண்டை நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெயில் பொறி வறுத்தாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா வாசனை நல்லா வருங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை எசன்ஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கணுங்க. நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு தகுந்த போல். இப்போது வறுத்த நிலக்கடலையை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கும் சேர்த்துக்கோங்க. இதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம பொரியை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா அடியிலிருந்து பொரியை எடுத்து கிளறி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு மழை காலத்தில் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. குளிர்காலம் மழை காலத்துக்கெல்லாம் இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நமக்கு தேவையான பொரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாம் நல்லா கிளறி இறக்கிடுங்க. இப்போ நமக்கு தேவையான பொரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான வறுத்த பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆக்குப்பறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.